தமிழகம் மற்றும் புதுவையில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. மக்கள் வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களிப்பு. வாக்காளர்கள் முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளுடன் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைசி ஒரு மணி நேரத்தில் வாக்களிக்கவும் ஏற்பாடு. வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் பூத் ஸ்லிப் இல்லாமலும் வாக்களிக்கலாம். ஆதார் அட்டை உள்ளிட்ட 11 ஆவணங்களையும் அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. எண்பது வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க இலவச வாகன வசதி. கட்டணத்தை தேர்தல் ஆணையமே ஏற்கும் என அறிவிப்பு. தமிழகத்தில் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் எனவும் எச்சரிக்கை. கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஏப்ரல் 8 ஆலோசனை மேற்கொள்கிறார். கர்நாடகாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 5279 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. கேரளாவில் 140 சட்டசபை தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்காளத்தில் 8 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் இன்று 3வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அசாம் சட்டமன்ற தேர்தலில் இறுதிக்கட்டமாக இன்று 40 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கட்டுப்பாடுகளுடன் IPL போட்டிகளை நடத்த மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் ராஜினாமா செய்ததை அடுத்து திலீப் பாட்டீல் புதிய உள்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்தோனேசியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக பலியானோர் எண்ணிக்கை 90 உயர்ந்துள்ளது. உலகளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 13.18 கோடி கடந்துள்ளது. இங்கிலாந்தில் அனைவருக்கும் வாரத்திற்கு 2 முறை இலவசமாக கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் நடைபெற்று வருகிறது. 6,28,00,000 வாக்காளர்கள் 88,936 வாக்குச்சாவடிகளில் ஒரே கட்டமாக வாக்களிக்கும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காலை 7 மணிக்கு தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு 7 மணி வரை நடைபெறுகிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைசி 1 மணி நேரத்தில் வாக்களிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 234 தொகுதிகளிலும் 3,585 ஆண்கள், 411 பெண்கள், 3 பாலினத்தவர் 2 பேர் என மொத்தம் 3,998 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 77 பேரும் அரவக்குறிச்சியில் 31 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். தமிழகம் முழுவதும் 88,936 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் பதற்றமான 10,813 வாக்குச்சாவடிகளிலும் மிக பதற்றமான 537 வாக்குச்சாவடிகளிலும் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். 45,000 வாக்குச்சாவடிகளில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இன்டர்நெட் மூலம் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன.
தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் துணை ராணுவத்தினர், சிறப்பு காவல் படையினர், ஊர்காவல் படை என 158,000 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் 12 மணி நேரம் நடைபெறும் வாக்குப்பதிவுக்கு பிறகு பதிவான வாக்குகளை கொண்ட மின்னணு இயந்திரங்கள் அனைத்தும் பூட்டி சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியிலும் இன்று ஒரே கட்டமாக நடைபெறும் வாக்குப்பதிவை ஒட்டி தமிழக காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 37,000 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 88,936 வாக்குச்சாவடிகளிலும் 158,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் நவீன ரக துப்பாக்கிகளுடன் துணை ராணுவ படையினரும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் அதிக அளவில் மீண்டும் பரவ தொடங்கியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் கணிசமாக உயர்த்தியுள்ளது. ஒரு வாக்குச்சாவடியில் 1,000 வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபடும் அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் எனவும் வாக்குகளை பதிவு செய்ய வரும் அனைத்து வாக்காளர்களும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடியின் நுழைவு வாயிலில் வாக்காளர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்படுகிறது. வாக்குச்சாவடிகளில் கைகளை சுத்தம் செய்யக்கூடிய சோப், தண்ணீர் மற்றும் கிருமி நாசினிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. வாக்காளர்களுக்கு கையுறை வழங்கப்படுகிறது. பயன்படுத்தப்பட்ட கையுறைகள் மற்றும் கழிவுகளை சேகரிக்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குப்பதிவு முடிவதற்கு முன் கடைசி 1 மணி நேரத்தில் வாக்களிக்கலாம் என்றும் பிபிஇ கிட்டுடன் வந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க விரும்பினால் தாங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை மருத்துவர்களிடம் சான்றிதழ் பெற்று தங்களின் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் விண்ணப்பம் அளிக்க வேண்டும் எனவும் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணையம் வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க 12 பிபிஇ கிட்கள் வாக்குச்சாவடிகளில் வைக்கப்பட்டிருக்கும். மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குச்சாவடிக்கு வரும்போது தேர்தல் அலுவலர்களும் பிபிஇ கிட் அணிந்திருக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேர்தலில் வாக்களிக்க அடையாள அட்டை அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட 11 ஆவணங்களை கொண்டு வாக்களிக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆதார் அட்டை, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், 100 நாள் வேலைத்திட்ட பணி அட்டை, வங்கி பாஸ் புத்தகம், மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை, ஓய்வூதிய ஆவணம், பொதுத்துறை தொழிலாளர்களுக்கான அடையாள அட்டை, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டை ஆகிய 11 ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பூத் ஸ்லிப் இல்லை என்றாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஆவணங்களில் ஒன்றை காட்டி வாக்களிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூத் ஸ்லிப் இல்லாமே ஓட் போட முடியாது, அந்த மாதிரி ஒண்ணுமே இது இல்லை. ஸோ அதுதான் முக்கியமா நீங்க அதை சொல்லி வச்சிருங்க. பூத் ஸ்லிப் இல்லைன்னா கூட நம்ம பேர் எந்த இதில் பகுதியில் இருந்ததோ அந்த இது போலிங் ஸ்டேஷன் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தால் அங்கே போய் போடலாம். அதர்வைஸ் 1950 கூட அதை தெரிஞ்சுட்டு போடலாம். ஈவன் ஏபி கார்டு இல்லாமல் கூட நம்ம ஓட் போடலாம். ஆனால் வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கும். அது மட்டும் நம்ம என்ஷூர் பண்ணணும், வாக்காளர் பட்டியலில் எந்த இடத்துல என்னோடய பேர் இருக்கிறது. எண்பது வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இலவச வாகன வசதியை தேர்தல் ஆணையமே ஏற்பாடு செய்துள்ளதால் இதற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாடகை வாகனங்களுக்கான செயலியை ஊபர் ஆப் பயன்படுத்தி இலவச பயணத்துக்கு முன்பதிவு செய்யலாம் என்றும் 200 ரூபாய் வரையான கட்டணத்தை தேர்தல் ஆணையமே ஏற்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் 537, பதற்றமான வாக்குச்சாவடிகள் 10,813 என்று கண்டறியப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் பாதுகாப்புக்காக 235 கம்பெனி துணை ராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக தமிழகம் முழுவதும் 158,000 காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் 30,810 காவல்துறையினரும் துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் துணை ராணுவத்தினரின் முழு கட்டுப்பாட்டில் வந்துவிடும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் 50% துணை ராணுவத்தினரும் 50% காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி வாக்குப்பதிவு தினமான இன்று தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், அனைத்து கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தோட்ட நிறுவனங்கள், மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்கள், பீடி மற்றும் சுருட்டு நிறுவனங்கள் மற்றும் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் தினக்கூலி, தற்காலிக ஒப்பந்த தொழிலாளர்கள் வாக்களிக்க ஏதுவாக வாக்குப்பதிவு அன்று ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என தமிழக தொழிலாளர் நல ஆணையம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று கட்டுமான தொழில் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கும் ஊதியத்துடன் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது புகார் அளிக்க மாநில மாவட்ட அளவில் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன எனவும், விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் குறித்து தொழிலாளர்கள், பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகார்களை பெற மாநில மாவட்ட அளவில் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தைப் போல புதுச்சேரி சட்டப்பேரவையிலும் காலை 7 மணி முதல் 30 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள 30 தொகுதிகளிலும் 324 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். மொத்தம் 10,04,507 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் 635 மையங்களில் 1,558 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக 1,158 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள், 1,677 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. புதுச்சேரியில் 330 வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவையாக கண்டறியப்பட்டுள்ளன. 4,741 காவல்துறையினர், 40 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டுள்ள தடை உத்தரவு வாக்குப்பதிவை பாதிக்காது என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பூர்வா கார்க் விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 7ஆம் தேதி காலை 7 மணி வரை 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவை குறைக்கும் உள்நோக்கத்துடன் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. இந்நிலையில் இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் 144 தடை உத்தரவு குறித்து தெளிவாக விளக்கம் அளிக்கவில்லை என்றால் அது ரத்து செய்யப்படும் என உயர்நீதிமன்றம் எச்சரித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் போடப்பட்டுள்ள 144 தடை உத்தரவு வாக்குப்பதிவை பாதிக்காது என தேர்தல் அதிகாரி பூர்வா கார்க் விளக்கம் அளித்துள்ளார். குடும்பமாகவோ நண்பர்களுடனோ சேர்ந்து வாக்களிக்க தடையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த 144 தடை உத்தரவு பொதுமக்களின் சகஜ வாழ்க்கையை பாதிக்காது என தெரிவித்துள்ள பூர்வா கார்க் சட்டவிரோதமாக கூட்டம் கூடுவதை தடுக்கவே தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சில மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் என்பதால் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் கோவை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, கரூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை 3-5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல், மதுரை, கரூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் அனல் காற்று வீசக்கூடும் என்பதால் நண்பகல் முதல் மாலை 4 மணி வரை வெளியில் வேலை செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிற மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 1 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் 1 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவும் சுழற்சியின் காரணமாக வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நான் ஒரு கட்சியில இருக்கேன், அந்த கட்சியில யார வேட்பாளரா நிக்க சொல்றாங்களோ அவங்களுக்கு என் ஓட்டு. ஜாதி கட்சி காசு பணம் அதுக்கெல்லாம் கிடையாது, காசெல்லாம் கொடுத்தா நாங்க வாங்க மாட்டோம். இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒரு நல்லதா செய்வாங்கன்றதுக்காக நாங்க ஓட்டு போடுறோம். தொகுதியில நிக்கிறாங்களா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்து போட முடியும். இப்ப வந்து எல்லாத்தையும் நல்லா கொண்டு வரேன் கடையில் போயிடறான், அந்த தொகுதிக்கு எவரும் பார்க்க அதுதான் போட முடியும். நம்ம இதுல எப்படி அனுபவிச்சிருக்கிறோமோ இந்த கட்சியில அதுக்குதான் ஓட்டு. யாரு எனக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. தெரிஞ்சவரா இருந்தாருன்னா அவர் பேஸ் கொஞ்சம் நம்ம ஃபெமிலியரா இருந்ததுன்னா சரி நல்லா செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த அடிப்படையில தான் போறோம். கட்சி ஜாதியெல்லாம் இல்லை, அவங்க அவங்கள பார்த்தா ஓட்டு போடுறாங்க. என்ன சொல்றாங்க, வாக்குறுதி என்ன கொடுக்குறாங்க, அது சரியா பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு. நாடு நல்லா இருக்கணும், நல்லபடியா செஞ்சாலே போதும், காசு காண்டியெல்லாம் நாங்கள் ஓட்டு போடுறதில்ல. ஜனநாயக கடமை அது, ஓட்டு தான் ஆகணும். ஓட்டு எந்த கட்சியா இருந்தாலும் யார் மக்களுக்கு அதிகமாக நல்லது செய்கிறாங்க, எந்தெந்த திட்டத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்றதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிட்டு தான் பசங்க ஓட்டு, அந்த ஸ்டூடெண்ட் ஓட்டு அந்த மாதிரி தான் போகும். யார் நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு என்னோட ஓட்டு. மக்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். நாடு முழுவதும் கொரோனா அதிகரித்து வரும் நிலையில் ஏப்ரல் 8ஆம் தேதி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியாவில் கடந்த ஆண்டு இறுதியில் படிப்படியாக குறைந்த கொரோனா தற்போது மீண்டும் அதிகரித்து வருகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு தினசரி பாதிப்பு 100,000 தாண்டியுள்ளது. இந்நிலையில் வைரஸ் பரவல் குறித்தும் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் தமிழகம், மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையில் மேற்கொள்ள உள்ளார். வரும் 8ஆம் தேதி மாலை 6:30 அளவில் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை நடைபெற உள்ளது. முன்னதாக தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னையில் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளிக்கட்டிகள் வாகன சோதனையில் சிக்கியுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த தனியார் பாதுகாப்பு நிறுவன வாகனத்தை மடக்கி சோதனையிட்டனர். அதில் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளிக்கட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. அப்போது அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் தியாகராய நகரில் இருந்து சவுக்கார்பேட்டையில் உள்ள நகை கடைக்கு எடுத்துச் செல்வதாகவும் அதற்கான ஆவணங்கள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆவணங்களை ஆய்வு செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளிக்கட்டுகளை தனியார் பாதுகாப்பு நிறுவனத்திடமே ஒப்படைத்தனர். தமிழகத்தில் நேற்று புதிதாக 3672 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 9,03,479 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 11 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தனர். இதன் மூலம் தமிழகத்தில் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,789 அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று மேலும் 1,335 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 1,842 பேர் கொரோனா சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 8,66,913 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 23,777 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வல்லுநர்களுடன் ஆலோசித்து படிப்படியாக கட்டுப்பாடுகள் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பதற்றமடைய வேண்டாம் எனவும் முழு பொது முடக்கம் என்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். வதந்திகளை நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் தலைமை செயலர் அறிக்கையின்படி படிப்படியாக தேவைக்கேற்ப நம்ம நான் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், நமக்கு தேவையில்லாத சில பணிகள் இருக்கு, அதில் வந்து நமக்கு படிப்படியாக நம்ம கட்டுப்பாடு போடணும். நான் எசென்ஷியல் கல்யாணம், இறப்பு, இறப்பில் போய் நம்ம 1,000,000 பேர் கூடுவது, கல்யாணத்தில் 600 சொல்லி 1,000,000 பேர் கூடுவது போன்றவை, அதே மாதிரி பல கல்ச்சரல் கலாச்சார நிகழ்ச்சிகள் போன்றவை எல்லாம் நம்ம தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணத்தை தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் போன்ற இது வந்து இதெல்லாம் கொள்கை ரீதியான முடிவு. அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக 6ஆம் தேதிக்கு பிறகு லாக்டவுன் அப்படிங்கிற செய்தியை நம்ப வேண்டாம். தேவைக்கேற்ப
பொதுமக்களுக்கு பாதிப்பின்றி அதை வந்து படிப்படியாக கொள்கை ரீதியாக வல்லுநர்களோடு கலந்தாலோசிக்கப்பட்டு படிப்படியாக நம்ம வந்து அதற்கான நடவடிக்கை எடுப்போம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அடர்ந்த வனப்பகுதி மற்றும் நீலகிரி மலைகளுக்கு இடையே தெங்கு மரஹாடா கிராமம் அமைந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள இக்கிராமத்துக்கு செல்ல வேண்டுமெனில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வனத்தின் வழியாக 35 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டும். போதிய போக்குவரத்து வசதி இல்லாததாலும் கிராமத்தை சுற்றி மாயாறு ஓடுவதாலும் கடும் சவால்களுக்கு இடையே ஆற்றை தாண்டி வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது பரிசலில் வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்வது வழக்கம். தற்போது மாயாற்றில் குறைந்தளவு நீர் ஓடுவதால் வாக்குப்பெட்டிகள் ஏற்றிய வேன் மூலம் கல்லாம்பாளையம் மாயாற்றை கடந்து ஊருக்குள் கொண்டு செல்லப்பட்டது. இதேபோல தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்துள்ள வட்டுவனஅள்ளி ஊராட்சியில் கோட்டூர் மலை, ஏரிமலை ஆகிய பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கழுதைகள் மூலம் எடுத்து செல்லப்பட்டன. ஓசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சாகச பயணம் மேற்கொள்ளும் இளைஞர்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். ஓசூர் முதல் பேரண்டப்பள்ளி வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் சிலர் அதிவேகமாக இருசக்கர வாகனங்களை இயக்குவது மட்டுமின்றி முன்சக்கரத்தை உயர்த்தியபடி சாலைகளில் வட்டமிட்டவாறு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பயணிக்கின்றனர். இதனால் மற்ற வாகன ஓட்டிகளும் விபத்துக்குள்ளாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் மீண்டும் இளைஞர்கள் வீலிங் செய்தபோது 2 வாகனங்கள் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானது. இதில் இளைஞர்களுக்கு கை, தலை உள்ளிட்ட பகுதிகளில் இரத்த காயம் ஏற்பட்ட பின்பும் கூட இளைஞர்கள் மீண்டும் வீலிங் செய்தவாறே சென்றுள்ளனர். இதுபோன்ற சமூக பொறுப்பற்ற இளைஞர்களால் சாலையில் சரியான முறையில் செல்வோருக்கு கூட விபத்து ஏற்படும் நிலை உள்ளதால் போலீசார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திருச்சியில் 3 நாட்களுக்கு 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தலில் வாக்களிக்கு வரும் வாக்காளர்களுக்காக அரசு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகின்றன. இதையடுத்து திருச்சி மாநகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் தீபாவளி, பொங்கல் திருநாளுக்கு இயக்கப்படுவது போல் 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்து நிலையங்கள் திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை 3 நாட்கள் இயங்குகிறது. இதன்படி மத்திய பேருந்து நிலையம் அருகே சோனா மீனா திரையரங்கு எதிரில் தஞ்சை கும்பகோணம் நாகை மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும், மன்னார்புரம் பகுதியில் மதுரை மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும், இலுப்பூர் சாலையில் புதுக்கோட்டை காரைக்குடி மார்க்கம் செல்லும் பேருந்துகளும் 3 தற்காலிக பேருந்து நிலையங்களிலிருந்து இயக்கப்படுகின்றன. சென்னை திண்டுக்கல், கரூர் செல்லும் பேருந்துகள் வழக்கம்போல் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும். தற்காலிக பேருந்து நிலையங்களில் பயணிகளின் வசதிக்காக குடிநீர், கழிவறை வசதிகள், நிழற்குடைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வாக்களிக்கச் செல்லும் பெரும்பாலானோருக்கு வாக்குச்சாவடியில் கூட்டம் எப்படி உள்ளது என்பதை அறியும் ஆவல் இருக்கும். இந்த தகவலை தெரிந்து கொள்வதற்கும் வழிவகை செய்துள்ளது தேர்தல் ஆணையம். கியூ ஸ்டேட்டஸ் மானிட்டரிங் ஒரு வெப் போர்ட்டல் நம்ம பண்ணியிருக்கோம். அது மூலமாக அதுவும் நம்ம elections.tn.gov.in வந்துட்டு கியூ, அதில் QUEUE அது போட்டால் எந்த போலிங் ஸ்டேஷன்லே எவ்வளோ பேர் இப்போ நிற்கிறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் வரும். அதனால் நம்ம ஒரு ஸ்டாகர்ட் முறையில் இப்போ ஒரு ரொம்ப கூட்டமாக இருக்கிறது, இப்போ போகாமல் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து போகலாமா, அவர் முன்னாடி போகலாமா, அதெல்லாம் நம்ம நிர்ணயிக்கலாம். அது ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, தென்காசி சுற்றுப்புற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. தற்போது வெயிலின் தாக்கம் குறைந்து பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் தென்காசி மாவட்டம் தென்காசி, செங்கோட்டை, கீழப்புலியூர், பாகூர் சத்திரம், சுரண்டை, குத்துக்கல், வலசை, ஆய்க்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக கொண்டுவரப்பட்ட 1 கோடியே 9 லட்சம் ரூபாய் பணம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
திருப்பூரில் இருந்து கோவை நோக்கி வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் 1,09,00,000 ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் கோவையில் இருந்து திருப்பூருக்கு தனியார் வங்கியின் 6 ATMல் நிரப்புவதற்காக 1,09,00,000 ரூபாய் பணம் கொண்டு வந்ததும் பின்னர் ஏடிஎம்மில் நிரப்புவதற்கான பாஸ்வேர்டு இல்லாததால் பணத்தை திருப்பூரில் இருந்து கோவைக்கு மீண்டும் கொண்டு செல்வது தெரிய வந்தது. கோவையிலிருந்து திருப்பூருக்கு வருவதற்கு மட்டும் ஆவணங்கள் இருந்த நிலையில் திருப்பூரில் இருந்து கோவை கொண்டு செல்வதற்கு ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணை பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை சின்னூர் பெரியூர் வனப்பகுதியில் காட்டு தீ 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பற்றி எரிந்து வருகிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளின் அடர்ந்த விலை உயர்ந்த மரங்களும் அரிய வகை மூலிகை செடிகளும் காட்டுத் தீயினால் எரிந்து கருகி வருகின்றன. காட்டுத் தீயினால் வன விலங்குகளுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் காட்டுத் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனக்காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் உள்ள ஒரு வாக்குப்பதிவு மையத்தின் முன்பு தேங்கிய பாதாள சாக்கடை கழிவுநீரால் வாக்காளர்கள் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 342 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. இந்த நிலையில் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் தனியார் பள்ளியில் 154வது பூத் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளியின் முன்பு உள்ள பாதாள சாக்கடை குழாய் வழியாக கழிவு நீர் வெளியேறி வழிந்தோடி வருகிறது. இதனால் இந்த வாக்குச்சாவடிகளுக்கு வரும் வாக்காளர்கள் இதை தாண்டி வரும் சூழல் எழுந்துள்ளது. இதுகுறித்து நகராட்சியிடம் புகார் அளித்ததன் பேரில் தற்காலிகமாக மட்டுமே சரி செய்துள்ளனர். மீண்டும் இந்த கழிவு நீர் வெளியேறி வருவதால் வாக்களிக்க வரும் மக்கள் பாதிப்படையும் நிலைமையும் நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளனர். இதனால் வாக்காளர்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். மாவட்டம் சரியா தெரியல, கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்போ 3 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்களா? இப்போ எங்க மாவட்டம் தான் தெரியும், வேலூர் மாவட்டம் தெரியும். தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் இருக்குது, அந்த வயசு இருந்தது, இந்த வயசு மறந்துட்டு பேசுறா பேசுறா. 35 இல்லை, 35 இல்லை, அது என்ன சொல்லுவோம்? இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுது சார், எல்லாம் பிரித்து 12 மாவட்டம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மாவட்டம். வேணாம் வேணாம் வேணாம், ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 மாவட்டம் இருக்கும். உங்களுக்கு தெரிலங்க, 240 மாவட்டம் இருக்குமா? அதெல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து எனக்கு தெரியும், 28-30 நினைக்கிறேன். அதான் அதெல்லாம் பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் தெரியும், திருவள்ளூர் மாவட்டம் தெரியும். அது நான் படிக்கும்போது 16 இருந்தது, இப்போ வந்து மொத்தம் 33-36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிச்சு சொல்லுது. மாவட்டம் 36 சொல்லுது. ஃபஸ்ட்டு ஒரு 32 இஞ்சி, இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க, மொத்தம் 37 மாவட்டம். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி மற்றும் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் 6 வாக்காளர்களுக்காக 168 கிலோமீட்டர் தூரம் வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் வாக்குப்பதிவு அலுவலர்கள் பயணம் மேற்கொள்கின்றனர். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி மற்றும் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அப்பர் கோதையாறு பகுதியில் உள்ள 6 வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய மொத்தம் 336 கிலோமீட்டர் தூரம் வாக்குப்பெட்டிகள் பயணமாகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியின் முதல் வாக்குச்சாவடி அப்பர் கோதையாறு பகுதியில் அமைந்துள்ளது. இங்குள்ள மின்வாரிய ஊழியர்கள் அங்கேயே வாக்களிக்க அங்குள்ள மனமகிழ் மன்ற கட்டடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அங்குள்ள குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையிலிருந்து சாலை மார்க்கமாக களக்காடு, சேரன் மகாதேவி, கல்லிடை குறிச்சி, மணிமுத்தாறு, மாஞ்சோலை வழியாக அப்பர் கோதையாறு பகுதிக்கு செல்ல வேண்டும். சுமார் 168 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்கின்றனர்.
இந்த பகுதிக்கு வேட்பாளர்கள் யாரும் பிரச்சாரத்திற்கு செல்வதில்லை. நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்பதால் தக்கலையில் அமைந்துள்ள பத்மநாபபுரம் சாராட்சியர் அலுவலகத்திலிருந்து பகல் 12 மணிக்கே வாக்குப்பெட்டிகளுடன் 3 வாகனங்களில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் 4 பேர், மண்டல அதிகாரிகள் 4 பேரும், காவலர்கள் 3 பேர் என 11 பேர் 2 வாகனங்களில் புறப்பட்டனர். 6 வாக்குகளுக்காக அப்பர் கோதையாருக்கு போகும்போது 168 கிலோமீட்டர், அங்கிருந்து வரும்போது 168 கிலோமீட்டர் என்று மொத்தம் 336 கிலோமீட்டர் தூரம் இந்த வாக்குப்பெட்டிகள் பயணமாகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2019 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் இதேபோன்று வாக்குப்பதிவுக்காக அலுவலர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் சென்றிருந்தாலும் அங்குள்ள யாரும் வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கள் பகுதிக்கு நிரந்தரமாக பேருந்து வசதி செய்து தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டி அவர்கள் தேர்தலை புறக்கணித்தனர். தற்போதைய தேர்தலில் அவர்களது பேருந்து வசதி தொடர்பான பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என சில நாட்களுக்கு முன்பு அங்கு சென்ற அதிகாரிகள் உறுதியளித்ததாக தெரிகிறது. இதனால் இன்று அவர்கள் வாக்களிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. ராசிபுரம் அடுத்த குருசாமி பாளையத்தில் காற்றுடன் கூடிய மழையால் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து நாசமாயின. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் ராசிபுரம் குருசாமி பாளையத்தில் சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதில் கந்தசாமி என்பவரது வாழைத்தோப்பில் சுமார் 2 லட்சம் மதிப்பிலான 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து நாசமானது. மேலும் சாலையில் மரம் சாய்ந்து விழுந்ததில் வாகனங்கள் ஏதும் செல்ல முடியாமல் ராசிபுரம் திருச்செங்கோடு சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் சின்னூர், பெரியூர் என 2 மலை கிராமங்கள் உள்ளன. பெரியகுளம் நகரிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள அக்கிராமங்களுக்கு மலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்த வாக்கு இயந்திரங்கள் குதிரைகளில் கட்டி சுமார் 5 மணி நேரம் நடைப்பயணமாக எடுத்துச் செல்லப்பட்டன. துப்பாக்கி ஏந்திய நக்சல் தடுப்பு சிறப்பு படையினர் பாதுகாப்புடன் நேற்று வந்து சேர்ந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. வெள்ளக்கேவி கிராம ஊராட்சிக்குட்பட்ட இந்த கிராமங்களுக்கும் சாலை வசதி இல்லை என்றும் அடுத்த தேர்தலுக்குள்ளாக சாலை அமைக்க புதிய அரசு உதவ வேண்டும் என்பது அந்த கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வனத்தை ஒட்டிய பகுதிகளில் உள்ள சுமார் 20 வாக்குச்சாவடிகளில் காட்டு யானைகள் அச்சுறுத்தல் இருப்பதாக கண்டறியப்பட்டு தேர்தல் பணியாளர்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு காட்டு யானைகளிடம் இருந்து பாதுகாப்பு அளிக்கும் வகையில் வனத்துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். 1 வாக்குச்சாவடிக்கு 5 ஊழியர்கள் வீதம் 20 வாக்குச்சாவடிகளிலும் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை நகரப்பகுதிக்குட்பட்ட திருக்கோக்கரணம் பகுதியில் வசித்து வரும் சிலர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலிலிருந்து அவர்களது பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் அதே முகவரியில் பல்லாண்டு காலமாக வசித்து வரும் நிலையில் சில உள்ளூர் அரசியல் நபர்கள் தலையீட்டின் பேரில் தங்களது பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டால் முறையாக பதில் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டோர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான உமா மகேஸ்வரியிடம் புகார் மனு கொடுத்தனர். மேலும் வாக்களிக்கும் உரிமை பறிக்கப்பட்டதால் ரேஷன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு உள்ளிட்டவற்றையும் மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழகம் கர்நாடக எல்லையான பவானிசாகர் சட்டப்பேரவை தொகுதியில் மாநில எல்லையில் 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் நிலையில் இங்கு கர்நாடக மாநில எல்லையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகத்தில் வரும் வாகனங்களின் பதிவு எண்கள் பதிவு செய்து ஆய்வுக்கு பின் அனுப்பப்படுகின்றன. தாளவாடி பகுதியில் 68 வாக்குச்சாவடிகளில் மாநில எல்லையில் உள்ள திக்கினாரை, அருள்வாடி, தாளவாடி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. த
திருப்பூர் தாராபுரம் சாலை கே செட்டிப்பாளையம் அருகே அப்துல் ஹமீது என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 120 பவன் தங்க நகை 47 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர் அப்துல் ஹமீத் தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அருகில் வசிப்பவர் அப்துலுக்கு தகவல் கொடுத்தார். இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருகிற 14 தேதியிலிருந்து அனைத்து ஆர்ஜித சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட உள்ளது. இதுகுறித்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது. எனவே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருகிற 14 தேதியிலிருந்து அனைத்து ஆர்ஜித சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட உள்ளது. கொரோனா தொற்று பரவல் குறைந்ததும் அனைத்து ஆர்ஜித சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் திருமலைக்கு வரும் பக்தர்கள் 72 மணி நேரத்திற்கு முன்பாக வாங்கிய கொரோனா பரிசோதனை சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என தெரிவித்துள்ளது. சென்னை கண்ணகி நகரில் மின்வாரிய உதவி பொறியாளராக பணிபுரியும் நீலகண்டன் என்பவர் அலுவலகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த கண்ணகி நகர் போலீசார் உடலை மீட்டு KMC மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் அவரது அறையிலிருந்து கடிதம் ஒன்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். விசாரணையில் வருவாய் மேற்பார்வையாளராக பணிபுரியும் ராஜா என்பவர் கோடிக்கணக்கில் பணத்தை கையாடல் செய்ததால் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறித்து நீலகண்டனிடம் விசாரணை மேற்கொண்டதால் ஏற்பட்ட மன உளைச்சலில் தற்கொலை செய்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதிக்குட்பட்ட குப்பாத்தா மோட்டூர் பகுதியில் திமுக தரப்பில் ஒருவர் பணம் பட்டுவாடா செய்வதாக வந்த புகாரை அடுத்து பறக்கும் படையினர் அங்கு சோதனை செய்தனர். அப்போது கோபி என்பவர் பணம் பட்டுவாடா செய்தது உறுதியானது. இதையடுத்து அவரிடம் இருந்து 56,000 ரொக்க பணம் மற்றும் திமுக துண்டு பிரசுரங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை சிறையில் அடைத்தனர். மேலும் காட்பாடி தொகுதி வேட்பாளரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் மீது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றது தொடர்பாக 171E பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் எங்களது வாக்குகள் விற்பனைக்கு அல்ல என 2,000 ரூபாய் நோட்டு வடிவில் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய தன்னார்வ இளைஞர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் எங்களது வாக்குகள் விற்பனைக்கு அல்ல என்ற வாசகங்கள் பதித்த 2,000 ரூபாய் மாதிரி பணத்தை துண்டு பிரசுரமாக வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்திய குறும்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி பொதுமக்களிடம் தற்போது வைரலாக பரவி வருகிறது. இளைஞர்களின் இந்த முயற்சி பலரது பாராட்டுக்களை பெற்றுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் தமிழக சட்டமன்ற பொது தேர்தலின் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் வாக்குப்பதிவு நாளான இன்று ஒருநாள் மட்டும் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கவும் குளிக்கவும் வனத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் நாளை வழக்கம் போல் காலை 8 மணி முதல் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் வனத்துறை அதிகாரி டேவிட் ராஜ் தெரிவித்துள்ளார். போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மத்தூர், புளியூர், சந்தூர், வேலம்பட்டி, அத்திகானூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்துள்ளது. கடந்த ஒரு வார காலமாக வெப்பக்காற்று வீசி வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் குளிர்காற்று வீச தொடங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் மத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களில் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பாகலூர், சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் வெயில் சுட்டெரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பரவலாக பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியுள்ளது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மசூதி வளாகத்தில் நேற்று வழக்கமான இஸ்லாமிய தொழுகை நடந்து கொண்டிருந்தது. அப்போது பெய்த கனமழை மற்றும் சூறாவளியில் அங்கிருந்த தகரக்கூரைகள் மற்றும் தென்னங்கீற்றுகள் சாரத்துடன் சரிந்து விழுந்தன. இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக லேசான காயத்துடன் பலர் உயிர் தப்பிய நிலையில் பலத்த காயமடைந்த முதியவர் ஒருவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் JCB இயந்திரம் மூலம் சரிந்த கூரைகளை அப்புறப்படுத்தினர்.
திருப்பூர் மாவட்டம் முடமலை தாராபுரம் சாலையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூடுதல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த தனியார் வங்கி வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் 1,25,00,000 இருப்பது தெரிய வந்தது. இதற்கு முறையான ஆவணங்கள் இல்லாத நிலையில் வாகனத்தை பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். கரூர் காந்தி கிராமம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த பறக்கும் படையினர் அவரது வாகனத்தை சோதனையிட்டனர். அப்போது அவரிடம் 2,22,000 ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. அந்த பணத்திற்கான உரிய ஆவணம் இல்லாததால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட நாகராஜன் கட்சி பிரமுகர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக நிலவி வந்த கடும் வெப்பம் காரணமாக மக்கள் சிரமமடைந்து வந்தனர். கடந்த 2 நாட்களாக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சுமார் 30 நிமிடத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. மழை காரணமாக கூடலூர் பகுதியில் நிலவிய வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான காலநிலை நிலவுகிறது. கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள சம்பங்கிரி மாநில எல்லைப் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மஞ்சுநாத் என்பவர் காரில் வந்துள்ளார். அவரது காரில் அதிகாரிகள் சோதனையிட்ட போது காருக்குள் 95,500 ரூபாய் ரொக்கப்பணம் இருந்தது. அந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் பணம் முழுவதையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தேர்தலை முன்னிட்டு கடந்த 5 நாட்களில் சென்னையிலிருந்து 4.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் சிறப்பு பேருந்துகளில் பயணம் செய்துள்ளனர் என போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் வாக்களிப்பதற்காக தங்களது சொந்த ஊருக்கு செல்வதற்கு ஏதுவாக சென்னையிலிருந்து கடந்த 1ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. அதன்படி கடந்த 5 நாட்களில் 4,77,000 பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. கேம்ல வந்து 10 பயணம் நான் விளையாண்ட வரைக்கும் நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து விளையாடுவோம். 8 மெயின் வருவாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்ததில்ல யாரும் விளையாடி. மொத்தம் 11 நினைக்கிறேன். தெரியாதுங்க, அதை படிச்சு விளையாங்க. அந்த பக்கம் 11 பேர், அந்த பக்கம் 11 பேர் வந்துட்டேன். ரொம்பாச்சு. 7 ஐ திங்க் 9 11 வீடுங்க தெரிஞ்சது கூட தெரியாது. இப்படியும் ஒரு 40-50. மொத்தம் 12 பேர். 7 பிளேயர் மெயின் பிளேயர் விளையாடுவாங்க. 7 பேர் விளையாடுவாங்க. ஒரு டீமில் 12 பேர்னு நினைக்கிறேன். ஆ